நேத்திக்கு மத்தியானம் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் எல்லா ஹியூமன்ஸும் ரொம்ப வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கங்க. மத்தியான நேரத்தில் ஒரு சிலந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வலையை உருவாக்கும், அந்த சிலந்தி தன்னோட வலையை அதுவே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு மத்தியான நேரத்தில். ஜிராஃபெல்லாம் இந்த ஜூக்குள்ளே இருக்கும்ல, அதெல்லாம் வந்து திடீர்னு வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே சர்க்கிள் சர்க்கிளாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. சவுத் கேரலினால இருக்கிற ஒரு பாண்டுக்கு வெளியில் திடீர்னு எல்லா ஆமையும் தண்ணிக்குள்ளேருந்து வேகமாக வேகமாக வெளியே வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு ஒன்றா ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்றுன்னு உட்கார ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துட்டு இருந்துச்சு அந்த வானத்தில்? ஏன் ஜிராஃப் வானத்தை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுச்சு? ஏன் டர்ட்டில்ஸ் எல்லாம் வந்து வானத்தை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்பைடர் ஏன் வந்து தன்னோட வெப்பை உடச்சிக்கிட்டே வானத்தை பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் நேத்திக்கு மத்தியானம் அமெரிக்கா மேலே சூரியன் காணாமல் போச்சு. சூரியன் லிட்ரலாக உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்ச நிமிஷங்களுக்கு தெரியாமல் காணாமல் போச்சு. மத்தியானம் 1:30 என்ன வெயில் அடிக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அமெரிக்காவில் சில இடங்களில் சூரியன் காணாமல் போய் மொத்த மத்தியானமே வந்து இருட்டாகி திடீர்னு கோல்டாகி அங்கே இருக்கிற மக்கள் வந்து 1-2 நிமிஷத்தில் அதை ரியலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் சூரியன் அப்பியர் ஆகிருக்குது. ஆனால் இந்த சூரியன் காணாமல் போனதுக்கான காரணம் என்ன? இட் இஸ் கால்ட் டோட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ரொம்ப ரேரான விஷயமா? இந்த டோட்டாலிட்டினால உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப வியர்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, மனிதர்களுமே ரொம்ப வித்தியாசமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து நான் மரணிக்கணும்னா இந்த நேரத்தை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி எழுதி வச்சு சூசைட் பண்ண கேசஸ் ஒன்று ரெண்டு இருக்குது. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது இந்த டோட்டாலிட்டி? அப்போ சைனாவில் இருக்கிற மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்தில் இருக்கிற ஒரு டிராகன் வந்து சூரியனை சாப்பிட்றதா நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட மாடர்ன் சயின்ஸை வச்சு வானத்தில் ஏன் சூரியன் காணாமல் போச்சுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி அது காணாமல் போச்சுன்னா நம்ம ஏன் இன்றைக்கி அந்த சூரியனை பார்த்தோங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு அமெரிக்கா மேலே சூரியன் காணாமல் போனதுக்கு காரணம் டோட்டாலிட்டின்னு சொல்லப்படுற ஒரு டைப் ஆஃப் சோலார் எக்ளிப்ஸ், சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அதிகமாக கேள்விப்பட்டுருக்கோம். நம்ம சின்ன வயசில் இருந்ததில் மனிதர்களே வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த புதுசில் சூரிய கிரகணம் வந்தப்போ அது ரொம்ப கெட்ட விஷயமாக நம்பினாங்க. சந்திர கிரகணம் நடந்தப்போ, லூனார் எக்ளிப்ஸ் வரப்போ அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு ராஜாவாக ஒருத்தங்க இருப்பாங்கள, அவங்களுக்கு கெட்ட நேரம்னு நினச்சாங்க. இதை நீங்கள் பாகுபலி படத்தில் மகதீரா படத்துலலாம் கூட சீனாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து வானத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து எப்போ எக்ளிப்ஸ் வருங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. மனிதர்களோட வாழ்க்கையே வந்து சூரியனை மட்டும் தான் நம்பி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் திடீர்னு சூரியன் வந்து வானத்தில் ஒரு மத்தியானம் காணாமல் போச்சுன்னா உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஒளி, அந்த ஒளியை வச்சு தான் இங்கே இருக்கிற நிலமெல்லாம் விளைச்சல் கொடுக்குது, அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த சூரியனே ஒரு நாள் காணாமல் போச்சுன்னா அவங்க எவ்வளோ பதறி போயிருப்பாங்க. மக்கள் ரொம்ப வருஷத்துக்கு பதறி அது என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் தான் சைனாவில் வந்து டிராகன் வந்து சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு வந்து சிவனை முழுங்கிட்டார் கொஞ்சம் நேரத்துக்குன்னு கதை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு லோக்கல் லெஜண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பல கதைகள் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் சூரியன் காணாமல் போச்சா, சூரியனை யாராவது சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்குது, அதாவது எர்த் வந்து தன்னை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு 24 hours இருக்குது. அதே மாதிரி மூன் வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு 29.5 days இருக்குது. எர்த்தும் மூணும் ஒன்றா சேர்ந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 days இருக்குது. இதில் 2 points இருக்குது, நோடு அப்படின்னு சொல்லுவாங்க, 2 nodes ஓகேவா. இதில் ஒரு நோடு அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எக்ளிப்ஸ் ஏற்படும். அதாவது எர்த்துக்கும் சூரியனுக்கும் நடுவில் பர்ஃபெக்டாக நிலா வந்து ஃபிட் ஆகும். இந்த நிலா வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நிலாவை விட 400 times மச் லார்ஜர். ஆனால் அதே நேரத்தில் நிலா எர்த்துலேருந்து நிலாவுக்கு இருக்கிற தூரம் மாதிரி 400 times தள்ளி சூரியன் இருக்குது. அதனால் நம்ம எர்த்துலேருந்து பார்க்குறப்போ ஈவன் தோ சன் இஸ் மச் மோர் ஹியூஜ் தேன் மூன், நம்ம வந்து அதே 400 மடங்கு தள்ளி இருக்கிறதுனாலையும் 400 மடங்கு பெருசாக இருக்கிறதுனாலையும் நம்ம இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனும் நிலாவும் ஒரே சைஸில் தெரியும். ஸோ சோலார் எக்ளிப்ஸ் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே இருக்குது, நிலா இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக நிலா வந்து சூரியனை பர்ஃபெக்டாக கவர் பண்ணுற அந்த 1-2 நிமிஷத்தை வந்து நம்ம சோலார் எக்ளிப்ஸ்னு நம்ம நின்ன இடத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா சொல்கிறோம். இதே இது வந்து நம்ம எர்த்து இங்கே இருக்குது, அதே மாதிரி வந்து நிலா இந்த சைடு இருக்குது, சூரியன் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குன்னா அதை வந்து நம்ம லூனார் எக்ளிப்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலா வந்து அப்படியே ரெட் கலரில் தெரியும். ஸோ அதை விட்டுருவோம், நம்ம இப்போதைக்கு சோலாரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 1 குழப்பம் at 1 time ஓகேவா. ஸோ இந்த சோலார் எக்ளிப்ஸ் சிஸ்டம் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை எக்ஸாக்டாக நிலா
கவர் பண்ணுது. நேத்திக்கு இந்த மாதிரி கவர் பண்ண போகுதுங்கிறத வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2012 நவம்பர் 13 இந்த மாதிரி கவர் ஆயிருக்குது. 2015, 16, 17, 19, 20, 21, இப்போ 24 ஏப்ரல் 8 வந்து கவர் ஆகியிருக்குது. ஆனால் இந்த தடவை இட் இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கவர் ஆகுறது ஏதாவது கடலுக்கு மேலே இருக்கும், இல்லை ரெண்டு ரிமோட்டான இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தடவை மொத்த அமெரிக்காவோட மெயின் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, நான் காலேஜ் கூட படித்த பஃபலோ வரைக்கும் இந்த லைனில் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த லைனில் வந்து எக்லிப்ஸ் வந்து தெரிய வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% எக்லிப்ஸ் வந்து மெயின்லேண்ட் அமெரிக்கா மேலே போயிருக்குது. ஸோ சென்னையிலேருந்து பெங்களூரு அப்படியே வந்து நீங்கள் மேலே சூரட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்லிப்ஸ் அந்த லைனில் நேர்கோடில் தெரிஞ்சிச்சுன்னா இந்தியாவில் எவ்வளோ பேர் பரபரப்பாங்க, ஏன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம். அதுக்கு பதிலாக இமயமலை மேலே எக்லிப்ஸ் தெரிஞ்சால் நம்மளுக்கு அது பெருசாக இம்பாக்ட் ஆகாது. இந்த தடவை கவர் ஆனது வந்து எக்ஸாக்டாக மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ங்கிறதுனால அமெரிக்காவில் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நான் வந்து அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அனிமல்ஸுமே வந்து குழம்பிடுச்சு. ஒரு செகண்டுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பிளாக் அவுட், லிட்டரலாக 360 degrees வந்து சன்செட்டானால் எப்படி இருக்கும். ஸோ இப்படி சூரியன் இருக்குது, நிலா வருது வருது வருது, அட் 1 point கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுது, ஃபுல் டார்க்னஸ். அதுக்கப்புறம் சூரியனோட சுற்றி இருக்கிற அந்த கொரோனான்னு சொல்லுவாங்கள்ல, அதோட ஹீட் வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியுது, அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் சூரியன் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் கம்ப்ளீட்டாக இருட்டிலேருந்து சூரியன் வெளியே வர ஆரம்பிக்கிறப்போ ஒரு வைர மோதிரம் மாதிரி இருக்கும், அதை டைமண்ட் ரிங் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அமெரிக்காவிலலாம் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணால் வந்து சூப்பராக இருக்குங்கிறது அவங்க ஊர் ஐதீகம். இதே இடத்துல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கார்பன்டேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து 2017 வந்து எக்லிப்ஸும் ஃபுல்லாக பார்த்தாங்க, இப்போ 2024 வர எக்லிப்ஸும் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு ஊர் மட்டும்தான் போன தடவை இந்த தடவையும் எக்ஸாக்டாக ஒரே இடத்துல பார்க்க முடியுது. ஏன் எக்லிப்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் வேறு வேறு இடத்துல தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஆங்கிள், மூனோட ஆங்கிள், அது எவ்வளோ டில்ட்டாக இருக்குது, சூரியன் வந்து எந்த ஆங்கிள் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரே இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி கோஇன்சிடென்ட்டெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஜென்ரலாக ஒரு 18 வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் வந்து நம்ம எக்லிப்ஸ் ஒரு இடத்துலேருந்து பார்க்க முடியுங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம். இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ் வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு பார்க்க மாட்டோம். பில்லியன் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலாவை வந்து நம்ம இந்த மாதிரி சோலார் எக்லிப்ஸே நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனால் நிலா வந்து நம்மளை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குது. இப்போது சூரியன் வந்து நம்மளை விட்டு தள்ளி போக என்ன ஆகுது, அது சின்னதாகுது. கரெக்டாக நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ சின்னதாக தெரியுது. அதே மாதிரி நிலா வந்து நம்மளை விட்டு தள்ளி போக நம்மளுக்கு நிலாவும் சின்னதாக தெரியும். ஒரு டோட்டாலிட்டி, ஒரு கம்ப்ளீட் சோலார் எக்லிப்ஸ் வந்து பாசிபிலிட்டி கம்மியாகும். ஏன்னா அது தள்ளி போக இன்னும் சின்னதாகும், சூரியன் வந்து சுற்றி தெரியும். ஸோ அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டோட்டாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. அதுதான் வந்து அமெரிக்காவில் நடந்தது எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஸ்மார்ட்டான அனிமல்ஸ்னு கன்சிடர் பண்ணக்கூடிய மனிதர்கள் வந்து அந்த அப்போ வந்து வெறுமனை கல்யாணம் மட்டும் பண்ணி இல்லை, நிறைய நாசா பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஏர் பலூன்ஸ் வந்து நேற்றுக்கு வானத்தில் அனுப்பிச்சு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏர் பலூன்ஸ் வந்து நாசா அனுப்பிச்சு நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராக்கெட்ஸ் வந்து நிறைய அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாசா வந்து அவங்களோட என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ, சோலார் எக்லிப்ஸ் வந்து எர்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட அட்மாஸ்ஃபியர் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சைடு வேலை பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணி என்ன மாதிரி பாயிண்ட், இதுனா அவ்வளோ பெரிய விஷயமாக தான் அடிக்கடி நடக்கும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனால் இந்த தடவை 2017 வந்த எக்லிப்ஸில் இருக்கிற லாங்கஸ்ட் டைம், ஒரு ஊர்லேயும் ஒரு நிமிஷம் தெரியும் கரெக்டாக. ஸோ 2017 லாங்கஸ்ட் எக்லிப்ஸ் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சோ அதை விட அதிகமாக இந்த வருஷம் நம்ம மினிமமே பார்த்துருக்கோம். நம்மளோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 minutes 28 seconds வந்து நம்ம மெக்சிகோவில் சம்வேர் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்குது. 4 minutes நம்ம கண்டினியூஸாக ஒரு எக்லிப்ஸ் பார்க்க முடியும்னா அது எவ்வளோ கிரேசின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு டார்க்னஸ் வந்து நம்ம எர்த்திலேருந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேருந்து பிறந்து வந்திருக்குது நம்மளோட சூரியன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான விஷயமா இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்துருவோம்னு. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வயக்காட்டை மட்டும் உழவு பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதர்களுக்கு திடீர்னு சூரியன் வானத்தில் காணாமல் போயிட்டு நம்ம எவ்வளோ பதறி இருப்பான், எவ்வளோ பயந்துருப்பான், அவங்களோட அந்த நாடே அழிய போகுதுன்னா ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருப்பான்ல, அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணாங்க. பட் நான் உங்ககிட்ட அது மட்டும் இல்லை, இதில் நேற்றுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த லைன் போயிருக்குல்ல, அது எங்கெங்கே எக்லிப்ஸ் இருந்திருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. இமீடியட்டாக கோல்டாக இருக்குன்னா மனிதர்கள் வந்து கோல்டாச்சுன்னா ஜாக்கெட்டை போட்டுப்போம், இல்லை 4 நிமிஷம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அனிமல்ஸ்லாம் குழம்பிடுச்சு, என்னடா அது திடீர்னு நம்ம பறந்து வெளியே வந்திருக்கோம், நம்ம ஷாப்பிங் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இது என்ன வந்துருச்சு, ரெஸ்டாரண்ட் போய் நம்ம 4 புழுவை கூட எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் எல்லாம் குழம்பி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி மத்தியான நேரம், ஸோ சாயங்காலம் தானே சன்செட் ஆகணும், திடீர்னு வந்துருச்சுன்னா சில இது திரும்பி வந்துக்கிட்டு திடீர்னு வானத்திலே குழம்பி சுற்றிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நேற்றுக்கு நடந்திருக்குது. ஸோ 4 நிமிஷம் நம்ம எக்லிப்ஸை பார்த்ததே இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. பட் 1973 74 நிமிஷத்துக்கு எக்லிப்ஸை வந்து சில மனிதர்கள் சில சயின்டிஸ்ட் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு, ஓகேவா, 1 hour 15 minutes something, ஓகேவா,
நீங்கள் கம்ப்ளீட்டாக சூரியனே பார்க்காம மத்தியான நேரத்தில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 1974 கான்கோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃப்ளைட் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளைட்ஸு. ஒரு மணி நேரத்துக்கு 2179 கிலோமீட்டர் பெறார் போகக்கூடிய ஸ்பீடு கொண்ட ஒரு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டை வந்து எக்ஸாக்டாக சோலார் எக்ளிப்ஸ் வரப்போ, அந்த எக்ளிப்ஸ் அந்த ஷேடோ தானே, அது அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க போகுது. ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறப்போ சூரியனும் நிலாவும் ஒரே ஆங்கிளில் தெரிய போகுது, அதுக்கேற்ற மாதிரியே போயிட்டுருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக அந்த கான்கோட உள்ளே விட்டு அடுத்த 74 நிமிஷத்துக்கு அதுக்குள்ளேயே போய் அதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த எக்ளிப்ஸ்லாம் நடக்குதுன்னு. அண்ட் எக்ளிப்ஸ் வந்து சயின்டிஃபிக்கலாகவுமே ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம். எர்த்து வந்து ஃப்ளாட்டு கிடையாது, எர்த்து உருண்டையாக தான் இருக்குது. அந்த வே அந்த எக்ளிப்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும், ஷேடோ உழுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு தான் வந்து எர்த்தே உருண்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிரூபித்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பர்டிகுலர் எக்ளிப்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஊருக்கு அது வரலங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான். பட் இட் டசன்ட் மேட்டர், இந்தியாவுக்குமே வந்து இந்த மாதிரி சான்ஸ் வரும். நீங்கள் எக்ளிப்ஸ் அப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னவாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வானத்தை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க, ஒரு அமெரிக்காவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா, இல்லை ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு அவங்களோட ஒரு வீடியோ இந்த மாதிரி நான் மீட் பண்ணுறேன், வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் வச்சுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்க மதன் கோரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலனாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.